ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னா, ஸோ அதாவது ப்ராக்ஸி சர்வர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராக்ஸி சர்வர்னா என்னது? ஸோ அந்த ப்ராக்ஸி சர்வர் எப்படி நீங்கள் கான்ஃபிக் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராக்ஸி சர்வர் வந்து நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஸோ இல்லை நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ப்ராக்ஸி சர்வர்ஸை வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல், ஸோ அந்த ஐபி அட்ரஸ், அதோட போர்ட் நம்பர், அதோட ப்ரோட்டோக்கால் டைப், இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி உங்கள் ப்ரௌசர்லேயே கான்ஃபிக் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒரு சிம்பிள் செட்டிங்ஸ் தான், இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ சிம்பிளாக ப்ராக்ஸினா என்னென்னு தெரியலனா, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது நீங்கள் வந்து ஒரு டார்கெட் சைட்டை விசிட் பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் ஐபிலேருந்து விசிட் பண்ணாமல் ஒரு இன்னொரு சரோட ஐபிலேருந்து நீங்கள் விசிட் பண்ணுறது தான் ஒரு ப்ராக்ஸி சர்வர். ஓகேவா? ப்ராக்ஸி விபிஎன் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அதை பற்றி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா, வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பண்ணுற எல்லா செட்டிங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங். இதில் எதாவது நீங்கள் மாற்றி பண்ணாலும் இல்லை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாலுமே சர்வர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீ ப்ராக்ஸி சர்வர்ஸ் நடிச்சு இந்த கண்ட்ரி மட்டும் அடிங்க. யூஎஸ் ஆர், கனடா ஆர், ஜெர்மனி ஆர், சைனா, பாகிஸ்தான், இந்தியா, இதனால நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரியை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த கண்ட்ரியோட சர்வர் வேணும்னு ப்ராக்ஸி சர்வர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி நேம் கொடுத்துட்டு, ஸோ வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் தான். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள போயிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ நிறைய சர்வர்ஸ் இருக்கும். நீங்கள் எது பார்க்குறீங்கன்னா, இதில் வந்து ஐபி அட்ரஸ் இருக்கும், அப்புறம் வந்து போர்ட் நம்பர் இருக்கும், அப்புறம் ப்ரோட்டோக்கால், அப்புறம் வந்து கண்ட்ரி இருக்கும், அப்புறம் ரீஜன், அப்புறம் சிட்டி. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதோட அனானிமிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம், அப்புறம் ஸ்பீடு எப்படி இருக்குது, அப் டைம், ரெஸ்பான்ஸ், லாஸ் செக், எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் செக் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்பீட் செக் பண்ணிக்காங்க, எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப் டைம், அப்புறம் ரெஸ்பான்ஸ் டைம் ப்ராப்பராக இருக்கானு எல்லாமே கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அந்த ஐபி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இப்படி இந்த ஐபி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஐபி வந்து இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்ருக்கேன். ஓகேவா? இதோட ஸ்பீட் என்ன இருக்குது, இது வந்து ஸோ அப் டைம், ரெஸ்பான்ஸ் எல்லாமே பரவாயில்ல, 1 hour முன்னாடி லாஸ்ட் செக்ன்னு இருக்குது. ஓகே, மேபி இது யூஸில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஐபியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் க்ரோமில் கான்ஃபிக் பண்ணாலும் பண்ணலாம், நான் வந்து ஃபயர் ஃபாக்ஸில் கான்ஃபிக் பண்ணி காமிக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கொடுங்க. செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ப்ராக்ஸின் டைப்புங்க. ஓகே, இந்த ப்ராக்ஸின் சர்ச் பண்ணிங்க. இதை வந்து டீஃபால்ட்டாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ்னு உங்களுக்கு டீஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து மேனுவல் கான்ஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டு, ஓகே, இந்த மேனுவல் கான்ஃபிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் வந்து நிறைய 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து HTTP, HTTPS, வேறு ஷாக்ஸ்ன்னு இருக்குது 2, அதில் வந்து V4 அண்ட் V5 ரெண்டு இது இருக்குது. ஓகேவா? இது என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து HTTP இருக்கும், HTTPS இருக்குது. ஸோ சில டைம் நீங்கள் சூஸ் பண்ணுற சர்வர் வந்து HTTPS பெர்ஃபெக்டாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சில டைமில் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிங்க, அப்போ நீங்கள் ப்ரோட்டோக்கால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுற ஐபியில் வந்து ஷாக்ஸ் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஷாக்ஸ் நான் இருக்குது. ஓகே, இதில் போய்ட்டு இந்த 5, ஓகேவா, அந்த V5, ஓகே, அதில் போய்ட்டு நான் வந்து ஐபி அட்ரஸை கொடுக்கணும். கொடுத்துட்டு ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு அதுக்கு நேர் பக்கத்தில் ஒரு போர்ட் இருக்கும். ஸோ அந்த போர்ட் நம்பர் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த போர்ட் நம்பர் எடுத்து ஸோ சைடில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், வாட் இஸ் மை ஐபி. அப்படி கொடுக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஐபி ஷோ ஆகும். அந்த ஐபி வந்து இப்போ நம்ம கான்ஃபிக் பண்ண ஐபியாக இருக்கணும். ஓகேவா? வாட் இஸ் மை ஐபின்னு கொடுத்து என்டர் கொடுப்போம். ஸோ ஏதாவது கான்ஃபிகேஷன் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். நீங்கள் வந்து போர்ட் நம்பர் ஐபி கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள், இல்லைனா வேறு ஐபி நீங்கள் மாற்றி செக் பண்ணாலும் பாருங்கள். ஓகேவா? ஐ ஆம் நாட் ரோபோட்னு கேட்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூ காட்டுது. ஓகே, இப்போ நான் டேரெக்டாக வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணிக்காங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஸோ எப்படி காட்டோம்னா, உங்களுக்கு வந்து வாட் இஸ் மை ஐபின்னு போட்டிங்கன்னா
ஸோ இந்த மாதிரி காட்டும். ஃபயர்ஃபாக்ஸ் வந்து இப்போ கான்ஃபிக் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கேட் காட்டு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நான் டைரெக்ட் லிங்க்கை போட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி, ஸோ அதுலேயும் இது வந்து ஐபி அட்ரஸை செக் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த ஐபி அட்ரஸை பாருங்கள், 34.134.24.214 சம்திங் இருக்குது. நம்ம கான்ஃபிக் பண்ணது அதுதான் பார்ப்போம். ஸோ நம்ம கான்ஃபிக் பண்ண இந்த ஐபி தான் 34.134. ஸோ அதே ஐபி தான். இதோட லொக்கேஷன் பார்ப்போம், கூகுள் க்ளவுட். ஸோ அதோட இது யுனைடெட் ஸ்டேட் யூஎஸ். ஸோ இது எல்லாமே காட்டுது, கிளியராக பார்த்துருப்பீங்க. ஐஎஸ்பி அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இது ரீஜியன் எல்லாமே காட்டுது. ஸோ ரீஜியன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், பட் எல்லாமே வேறு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வந்து ஃபயர் ஃபாக்ஸுக்கு மட்டும்தான் கான்ஃபிக் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபயர் ஃபாக்ஸுன்னா குரோமுக்கு பண்ணலாம், பட் நீங்கள் வந்து எந்த ப்ரௌசரில் கான்ஃபிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரௌசருக்கு மட்டும்தான் அது வந்து அனானிமிட்டி கொடுக்கும். ஸோ அதுமாதிரி அந்த ப்ரௌசரில் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி சேஞ்ச் ஆகும், அந்த ப்ரௌசர்லேருந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போனால் மட்டும் அந்த அது வந்து ஐபி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ண ஓட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் வந்து எக்ஸாம்பிள் இதில் நான் ஐபி என்னோடய ஐபி பார்த்துக்கோங்க, வாட் இஸ் மை ஐபின்னு கொடுத்தா 106.195.43 சம்திங் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி காட்டிங்க. ஸோ இதில் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து என்னோடய ஒரிஜினல் ஐபி. ஸோ என்னோடய ஒரிஜினல் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் ஏர்டெல், ஸோ நான் யூஸ் பண்ணுற ஐஎஸ்பி, அப்புறம் அதோட லொக்கேஷன் தமிழ்நாடு, அப்புறம் இந்தியா எல்லாமே காட்டுது. ஸோ இதே இது என்னோடய ஃபயர் ஃபாக்ஸில் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், ரெண்டையும் பேரலாக வச்சு காட்டுங்க. பட் என்னோடய ஃபயர் ஃபாக்ஸில் பார்த்து இது வந்து என்னோடய குரோமுக்கு நான் எதுவுமே கான்ஃபிக் பண்ணல. ஸோ குரோமுக்கு வந்து என்னோடய ஒரிஜினல் ஐடி ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் காமிக்கு. ஃபயர் ஃபாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து இந்த யூஎஸோட வெப்ஸ் இந்த ப்ராக்ஸி சர்வரில் ஒரு ஐபி எடுத்து நான் கான்ஃபிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஐபி அட்ரஸ் இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் போய் செட்டிங்ஸ் போய் நீங்கள் வந்து ப்ராக்ஸின்னு செட்டிங்ஸில் போய் யாரோ ப்ராக்ஸி இதுக்கு நெட்ஒர்க் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து மேனுவல் கான்ஃபிக் கொடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு ஹெவி ப்ராசஸ்ங்களா? ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் வந்து இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு திடீர்னு ப்ராக்ஸி வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் போய் நீங்கள் வந்து யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸின்னு கொடுத்துட்டு வரணும். உங்களுக்கு ப்ராக்ஸி யூஸ் பண்ணால் மறுபடியும் செட்டிங்ஸ்க்குள்ள போய் எல்லாமே இப்படி கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஃபாக்ஸி ப்ராக்ஸின்னு. ஸோ இது வந்து இதுக்குன்னா அந்த பப் ஷூட் வச்சுருக்கவங்களுக்குலாம் தெரியும், இது வந்து அது அவங்க கான்ஃபிக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு குரோம் ஒரு ஃபயர் ஃபாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் குரோமுக்கும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ ஒன்றா இருக்கும், இதில் வந்து ஆட்ஆன் ஒரு ஆட் ஆன் தான். ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து தேடினீங்கன்னா இல்லையா ஃபஸ்ட்டாக வரும். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, லிங்க் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் சொல்லி ஒருவாட்டி நீங்கள் செட்டிங்ஸில் போய் கான்ஃபிக் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் ப்ராக்ஸின்னு கொடுத்துட்டு கொடுத்தா இது வந்து சைனா ப்ராக்ஸியை மேபி கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்கேன் நினைக்கிங்க. ஸோ அப்படி ஒரு கண்ட்ரியோட ப்ராக்ஸியை கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதில் கான்ஃபிக் பண்ணது எப்படின்னா, நீங்கள் நார்மலாக இது இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா இதில் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை கொடுத்துட்டு நீங்கள் டைட்டில் கொடுங்க. இப்போ யூஎஸ் ப்ராக்ஸின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இங்கே உள்ள ஒரு ஸோ இந்த வாட்டி யூஎஸ் வேண்டாம், வேறு வேறு கண்ட்ரி எடுப்போம், கனடா இருக்குமா? ஓகே, கனடா. கனடா சர்வர்ஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம், மேபி ஸ்பீடாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இந்த சர்வர் பரவாயில்லாமல் ஸ்பீட் இருக்குது. HTTPS ஓகே, இதில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஷாக்ஸ் ஃபைவில் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் ரன் ஆகிறது பார்ப்போம். ஸோ ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ் எடுத்து போட்டுருவோம். ஸோ இந்த ஐபி இதில் வந்து எப்படின்னா டைட்டில் இருக்கும், ஐபி அட்ரஸ் இருக்கும், போர்ட் நம்பர், இந்த மூணு தான் கொடுக்கணும். இப்போ நான் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். இனி போர்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கு, 7001. ஓகே, 7001 இருக்குது கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ கனடாவா? ஓகே, ஓகே, கனடா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவ்வளோதான், இம்பார்ட்டன்ட் செட்டிங் ஐபி போர்ட் அப்புறம் வந்து டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே அவ்வளோதான். இங்கே வந்து அது ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கங்க, ஆனில் இருக்குன்னா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனடான்னு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் ஆகிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம், இதிலேயே ஒரு ஸ்கேன் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதோ ப்ராப்ளம், ஓகே ஏதோ போர்ட் நம்பர் ஏதாவது மிஸ் கான்ஃபிக் ஆகிருக்கும், இல்லை சர்வர் ஏதாவது இந்த சர்வரில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். ஓகேவா, ஓகே வேறு ஐபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, ஆ இஷ்யூ எதுவும் தெரிஞ்சிட்டு. ஸோ என்ன பிரச்சனைனா கான்ஃபிக் பண்ணது மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா, அதாவது எப்படின்னா ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாங்க செக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்கோமா, ஸோ கனடா இருக்குமா இருக்குது. இதோட ப்ராக்ஸி டைப் பார்த்திங்கன்னா HTTP கொடுத்துருக்கேன். பட் இந்த ஐபிக்கான ப்ராக்ஸி டைப் பார்த்திங்கன்னா ஷாக்ஸ் ஃபைவ். ஓகேவா, இப்போ நீங்கள் இதில் போய் மாற்றணும். ஷாக்ஸ் ஃபைவ்னு கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி ஓகே லோட் ஆகிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் 1424 நம்ம கான்ஃபிக் பண்ண ஐபியா, ஸோ அதே ஐபி தான். ஓகே கனடா, ஸோ அந்த ரீஜன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஐஎஸ்பி அவங்களோட ஐஎஸ்பி லொக்கேஷன் எல்லாமே கிளியராக காட்டுது. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த கூகுள் ஒர்க் ஆகும். ஓகே கொஞ்சம் லேட்டாக இருக்குது, பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து ஐபி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற சர்வர் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப் டைம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, வாட் இஸ் மை ஐபின்னு கொடுத்தா உங்களோட ஐபி வந்து ஷோ ஆகும், பார்த்துருப்பீங்க. 142 சம்திங் நம்ம கான்ஃபிக் பண்ணது ஐபி தான். ஓகேவா, நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு வந்து டேர்ன் ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக ஆஃப் ஆகிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டிங்க ஒரிஜினல் ஐபி. ஓகே மேபி குரோம்னாலும் உங்களுக்கு கான்ஃபிடன் பார்த்துப்பீங்க. குரோமியம் ஃபயர்ஃபாக்ஸ்னு சேம் ஐபி தான். ஓகே நீங்கள் கான்ஃபிக் பண்ணுமா நார்மலாக ஈஸி, நீங்கள் கனடா சோரார் ப்ராப்ளம் நீங்கள் ஏதாவது கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்க நேம் கொடுத்து ஈஸியாக கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் வேணால் இந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸிலாம் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் அந்த ஆப்ஷனில் போய் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா, ஓகே வீடியோ பார்த்துப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் இந்த செட்டிங்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டவுட்டை நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா, ஓகே தேங்க்யூ.